தமிழ் புத்தாண்டு உலக மக்கள் அனைவருக்கும் புத்துணர்ச்சியையும் தொழில் வளத்தையும் தருவதாக அமையட்டும். திருவாவடுதுறை ஆதீன மடாதிபதி வாழ்த்து. மயிலாடுதுறை மாவட்டம் திருவாவடுதுறை ஆதீனம் 24வது மடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் புத்தாண்டு ஆசி வழங்கியுள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய மடாதிபதி, தமிழ் புத்தாண்டான சோபகிருது பஞ்சாங்கம் நல வெண்பாவில் கூறியபடி மழை வளம் மிகுந்து தானிய வளர்ச்சி அதிகரிக்கும் ஆண்டாக உள்ளது. ஆண்டு தொழில் வளம் பொருளாதாரம் வளம் பெருகும் ஆண்டாகவும், வீடுகளில் தொழில் வளம் செல்வம் பெருகும் ஆண்டாகவும் அமையட்டும். ஆலயங்கள் செல்ல வேண்டும் என்றும், வழிபாடு செய்து பெரியவர்களிடம் அருளாசி பெற வேண்டும் என்று ஆசி உரை வழங்கினார். சித்திரை ஒன்று தமிழ் வருடப்பிறப்பு என்று பிறந்திருக்கிறது. இந்த வருடம் சோபகிருது வருடமாக பிறந்திருக்கிறது. நாமெல்லாம் தமிழ் வருடங்களை பற்றி நாமெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லோருமே நாம் ஆங்கிலத்தில் இன்றைக்கு தேதியெல்லாம் நாம் கடைபிடிக்கிறோம். அதுபோல் நம்ம தமிழ் வருடங்கள், தமிழ் மாதங்கள், நம்முடைய ஏழு கிழமைகள், நட்சத்திரங்கள், திதிகள், இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் வருடங்கள் 60 வருடங்கள் இருக்கிறது. இந்த 60 வருடங்கள் மாறி மாறி வருகிறது. இன்றைய வருடம் சோபகிருது வருடமாக அமைந்திருக்கிறது. இந்த வருடம் நல்ல ஆண்டாக அமைந்திருக்கிறது என்று நலவன்பாக நமக்கு எடுத்துக்காட்டுகிறது. மாதந்தோறும் மழை நல்ல பெய்யும் என்று சொல்லியிருக்கிறது. கோபங்களால் அகலும் என்று அந்த நலவன்பாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையாலே நாமெல்லாம் இந்த சித்திரை புத்தாண்டிலே நாமெல்லாம் திருக்கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபட்டு நல்லா நமக்கு அவரிடம் ஆசை பெறுவது நல்லது. ஆகையாலே நாமெல்லாம் எல்லோரும் இந்த தமிழ் புத்தாண்டை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி உங்களை எல்லாம் வாழ்த்துகிறேன். திருவாவடு ஆதீனம் இந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. சிவா தெரிஞ்சிட்டான்.